திசை மாறும் கலாட்சேத்ரா பாலியல் வழக்கு. பதவி ஆசைக்காக மாணவிகளை பலிகாட ஆக்கிட்டதா சொல்லியிருக்காங்க பிரபல நடிகை ஒருவர். இந்த வழக்கு பொறுத்தவரைக்கு யார் மேல தவறு இருக்கு, விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு, விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னையில் கலாஷேத்ரா அறக்கட்டளையின் கீழ் செயல்பட்டு வரும் ருக்மணி தேவி நுண்கலை கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகள் அளிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கல்லூரியின் முன்னாள் இயக்குனர் லீலா சாம்சன், கல்லூரி பேராசிரியர் ஹரிபத்மன் உட்பட 4 பேரால் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்படுவதாக சமீபத்தில் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தினார். மார்ச் 30 மற்றும் 31 தேதிகளில் கலாஷேத்ரா கல்லூரி மாணவிகளுக்கு பேராசிரியர் ஹரிபத்மன் உட்பட 4 பேரை குற்றம் சாட்டி போர்க்கொடி தூக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாணவிகள் நடத்திய 31 மணி நேர உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து மாநில மகளிர் ஆணையம் இச்சம்பவத்தில் தலையிட்டு மாணவிகளிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். விசாரணை தொடர்பான அறிக்கையையும் ஆணைய தலைவி குமரி தமிழ்நாடு தலைமை செயலாளரிடம் சமர்ப்பித்தார். இதற்கிடையே 2017-2019 ஆண்டு காலகட்டத்தில் கல்லூரியில் படித்த தனக்கு பேராசிரியர் ஹரிபத்மன் பாலியல் தொல்லை அளித்ததாக கேரளாவைச் சேர்ந்த முன்னாள் கலாச்சேத்ரா மாணவி அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் ஹரிபத்மன் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாதவரத்தில் உள்ள தோழி வீட்டில் தங்கியிருந்த அவரை அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் நடனம் பயிற்றுவிக்கும் நோக்கத்தை தாண்டி தான் யாரையும் தவறான எண்ணத்துடன் தொடவில்லை என பேராசிரியர் ஹரிபத்மன் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. விசாரணைக்கு பின் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஏப்ரல் 13 தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். புகார் அளித்த கேரள மாணவியிடம் விசாரணை நடத்த கேரளா சென்ற தனிப்படை போலீசார் அவரது தாய் மற்றும் 3 தோழிகளிடமும் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது ஹரிபத்மன் பாலியல் தொல்லை அளித்ததை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்கள் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்ததாகவும் தகவல் வெளியாகின. அதன் அடிப்படையில் தேவைப்பட்டால் பேராசிரியர் ஹரிபத்மனை காவலில் எடுத்து விசாரணை நடத்துவோம் என போலீசார் தகவல் தெரிவித்தனர். ஒரே கோர்ட்டில் சென்று கொண்டிருந்த இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக பேராசிரியர் ஹரிபத்மன் மனைவி திவ்யா ஏப்ரல் 5 தேதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகார் குழப்பத்தை ஏற்படுத்தியது. புகாரில் தானும் அதே கல்லூரியில் பணியாற்றுவதாக கூறியுள்ள திவ்யா தனது கணவர் ஹரிபத்மன் எந்த தவறும் செய்யவில்லை என தெரிவித்திருந்தார். அவர் மீதான காழ்ப்புணர்ச்சி காரணமாக 2 பேராசிரியர்கள் தூண்டிவிட்டு கேரள மாணவியால் இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் புகாரில் அவர் தெரிவித்திருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புகார் அளித்த மாணவி 2019 ஆண்டு கல்லூரியை விட்டு வெளியேறும் முன் தனது மகளின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றதாகவும் அதன் அடிப்படையில் அந்த மாணவியை தேர்ந்தெடுத்து புகார் அளிக்க வைத்துள்ளதாகவும் திவ்யா புகாரில் குறிப்பிட்டிருந்தது இந்த வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் தனது கணவர் மீதான வழக்கை அவர் சட்டப்படி சந்திப்பார் என குறிப்பிட்ட திவ்யா, ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை நியமித்து நேர்மையான முறையில் புகார் அளித்த மாணவியிடமும் அதற்கு உந்துகோலாக இருந்த பேராசிரியர்களிடமும் விசாரணை நடத்தி உண்மையை கண்டறிய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் 6 தேதி நடிகை அபிராமி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கலாச்சேத்ரா விவகாரம் தொடர்பாக காவல் ஆணையரை சந்தித்து புகார் அளித்தது அடுத்த திருப்பு முனையாக அமைந்தது. அப்போது பேசிய அவர் பேராசிரியர் ஹரிபத்மன் மீதான குற்றச்சாட்டை முற்றிலுமாக மறுத்தார். தானும் கலாச்சேத்ராவின் முன்னாள் மாணவிதான் என்ற அவர் புகாரில் குறிப்பிட்டுள்ள காலகட்டத்தில் கலாச்சேத்ராவில் எந்தவிதமான பாலியல் தொல்லைகளும் அளிக்கப்பட்டதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். உயர் பதவிகளுக்கான ஆசையில் மாணவிகள் பலிகடாக ஆக்கப்படுவதாகவும் அப்படி நடக்க விடக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டார். 10 இயர்ஸா நடக்குது. 10 இயர்ஸா நான் 2010 இருந்து 2015 இருந்த பேட்ச் வரைக்கும் படித்தவ தான். ஐ திங்க்
இப்போ பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது கேட்க முடியும் போது இவங்க டென் இயர்ஸ் போது நானும் அதே ஸ்டூடெண்ட் தானே. ஸோ அந்த இடத்துல இருந்தால் நான் வாய்ஸ் அவுட் பண்ண வந்திருக்கேன். இப்போ இதே விஷயத்த திருப்பி இப்போ ஹரிபத்மன் சார் வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், இத்தனை நாளாக இவங்க வந்து அப்படியே குவாய்ட்டாக எதுவுமே நடக்காத மாதிரி குவாய்ட்டாக உட்காந்துட்டு இப்போது ஸ்டூடெண்ட்ஸை பக்காவாக மேனிப்புலேட் பண்ணி எப்படி சடனாக ப்ளூமாக எடுத்துகிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. பேராசிரியர் ஹரிபத்மன் சார், எனக்கு கிளாஸ் எடுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லவும் இல்லை. அண்ட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐ வுட் லைக் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். எனக்கு ஐ டோன்ட் மைண்ட் சிட்டிங் அண்ட் டாக்கிங் ஆஸ் அ சீனியர் ஸ்டூடெண்ட் ஃபார் தெம். எனக்கு உட்காந்து கேட்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த இயக்குநராக பேராசிரியர் ஹரிபத்மன் வரவுள்ளதை தடுக்க இரண்டு பெண் பேராசிரியர்கள் திட்டமிட்டு மாணவிகளை தூண்டிவிட்டு அவர் மீது குற்றம் சுமத்தி உள்ளதாகவும் நடிகை அபிராமி தெரிவித்தார். பதவி என்னும் அதிகாரத்தை அடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர இது போன்ற கேவலமான செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் நடிகை அபிராமி தெரிவித்தார். ஐ திங்க் ரீசென்ட்லி ஜனார்தனன் சார் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொன்னாரு, நீங்க வந்து எடுத்து லீட் பண்ணி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி சார. ஸோ அப்ப எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. ஐ திங்க் அப்பதான் வந்து இவங்களுக்கு லைட் எரிஞ்சிருக்கு. ஓ மை காட், நவ் ஐ கான்ட் பிகம் த டைரக்டர். ஏன்னா இப்போ அப்போ லீலாக்காக்கு பண்ணதுலேருந்தே இப்போ வரைக்கும் இவங்க அதே தான் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்காங்கன்றது கிளியரான ஒரு ஃபீலிங் எனக்கு. பிகாஸ் மேனிப்புலேஷன் இதான் நடந்துட்டு இருக்கு. நிமி டீச்சர், நந்தினி டீச்சர் இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்படி தான் பேசுவாங்க. யூ இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு பவர் யூ ப்ரூவ் இன் யோர் கேலிபர், நாட் சீப் கேம்ஸ் லைக் திஸ். தொடர்ச்சியாக கலாச்சேத்ரா பேராசிரியர் ஹரிபத்மன் மீது குற்றச்சாட்டுகள் மட்டுமே சுமத்தப்பட்டு வந்த நிலையில் அந்த கல்லூரியின் முன்னாள் மாணவியான நடிகை அபிராமி சிலரது பதவி ஆசைக்காக மாணவிகள் தூண்டப்பட்டு பழிகடாக ஆக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பேராசிரியர் ஹரிபத்மன் பொய்யான குற்றச்சாட்டில் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அதே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஹரிபத்மன் மனைவி திவ்யா வேண்டுகோளின்படி தனி அதிகாரியை நியமித்து மாற்று கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினால் அவர் குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்ற உண்மை வெளிச்சத்திற்கு வரும் என பெண் செயற்பாட்டாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.